சாப்பாடு நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. சாப்பிடும் நல்லா வந்து ஒரு வெறையான ஒரு ஸ்வீட், நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு மசாலா, நல்லா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மசாலா. பட் நம்ம நார்மல் பிரியாணியில் சாப்பிட்ற மசாலாவே கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் டனீஷ், காசி மேட்டு மீனவன். கைஸ் பார்த்தீங்களா, நீ நானும் என் தம்பியும் பிளாக் அண்ட் பிளாக் வேறு லெவலில். ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஈவினிங் சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சூளைமேட்டில் இருக்க ஃபுட் கோஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாதி ஸ்டைலில் வந்து பிரியாணி மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கபாப்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. பட் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா, வெரி வெரி பேட் லக், இன்றைக்கி கபாப்ஸ் இங்கே இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் தான் அவங்க மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை. அதனால் நம்ம வந்ததுக்கு இவங்களோட ஃபேமஸ் ஹைதராபாதி பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம இவங்களோட பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம போய்ட்டு ஃபுட் டேஸ்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ, வாங்க. கைஸ் ஃபைனலி நம்ம என்னென்ன ஃபுட் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் சாப்பிடும் போது ஒன் பை ஒன்றா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு அன்பிளான்ட் ஒரு சூப்பரான ஃபுட் நம்ம வாங்கியிருக்கோம் எல்லாமே. ஸோ கையில் பார்த்தீங்களா, டொமேட்டோ சாஸ். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நல்ல ஒரு டொமேட்டோ சாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வந்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க ரைஸை, சிக்கன் ரைஸ். ஸோ ஒரு வேறு லெவல், இந்த தொடங்கும் போதே அதோட அந்த டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, நல்லா அந்த பெப்பரோட மனம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டொமேட்டோ சாஸ் லைட்டாக போட்டு, டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஊற்றி விட்டு மேலே சில்லி சாஸை போட்டு சைடில் இருக்க சிக்கன்ஸ்லாம் தூக்கி போட்டு ரெண்டு பெருட்டு பெருட்டி. ஸோ சிக்கன் ரைஸே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்லாம் ஊற்றுனப்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவா போல், டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரைட் ரைஸ். சிக்கன்ஸும் வந்து நல்லா வெந்திருக்கு, நிறைய வச்சு சொல்கிறாங்க. பட் பெப்பர் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மெயின் திங் இஸ் இவங்க இந்த ரைஸில் சுத்தமாக வந்து அவங்க கோஸே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட சிக்கன் பகடா நீங்கள் பார்க்கலாம். சிக்கன் பகடா நல்லா முரமுறன்னு போட்டு வறுத்து எடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, ஓ, சிக்கன் பகடான்றது வேறு, சிக்கன் 65 வேறுன்றது அந்த கரெக்டாக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. வாவ், நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே ஃப்ளஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு. மெயின் திங் இஸ் நல்லா ஃப்ளஷ்ஷும் வந்து நல்லாவே வந்து ஒரு ஒரு சார் நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ரியலி குட். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட சில்லி சிக்கன் ஆக்சுவலாக வந்து நான் கலர், அவங்க கலரே ஆட் பண்ணாமல் தான் வந்து அவங்க சில்லி சிக்கன் மேக் பண்ணுவாங்களாம். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சில்லி சிக்கன் நான் மோஸ்ட்டே சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்களேன், சுத்தமாக அவங்க கலர் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்பைசஸ்லாம் அவங்க ஆட் பண்ணல. ஸோ வெங்காயத்தை நிறைய மேலே போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு சின்ன ஃபீல் என்னன்னா, நல்லா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. அந்த ஸ்பைசி லெவல் கம்மியாக இருக்குது, பட் ஸ்வீட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இட்ஸ் ரியலி குட், நல்லா இருக்குது. அந்த குடமாக டேஸ்ட் தனியாக தெரியா போல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி நீங்கள் பார்க்கலாம். ஹைதராபாத் ஸ்டைலில் நம்மளுக்காக ரெடி பண்ண, நம்மளுக்காக இல்லை, இங்கே ரெடி பண்ணுறதே அதுதான். ஸோ அதுக்கான காம்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், ஒரு எக்கு பிரியாணி, அது உள்ளே ஒழிச்சு வச்ச லெக் பீஸ். எஸ், இங்கே பாருங்கள்,
லெக் பீஸ். ஆக்சுவலாக வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் நினைக்கிறேன், இங்கே பாருங்களேன், ரெண்டு பீஸு கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65. ஆக்சுவலாக சிக்கன் பவுடாவா 65 தெரில, எல்லாம் சிக்கன் தான். அதுக்கப்புறம் முக்கியமாக ரெண்டு குலோப் ஜாமுன் தராங்க. ஸோ வேறு லெவலில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே சேர்த்து 150 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பால் சர்பத் இஸ் ஹியர், நீங்கள் பார்க்கலாம். பால் சர்பத்து கூட இவங்க இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த காம்போ அப்படியே வந்து 150 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இவங்க ஹைதராபாதி பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, சாப்பாடு நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. சாப்பிடுறது நல்லா வந்து ஒரு வெறையான ஒரு ஸ்வீட், நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு மசாலா, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா. பட் நம்ம நார்மல் பிரியாணியில் சாப்பிட்ற மசாலாவே கிடையாது. ஸோ பீஸு இது பீஸா இல்லை கேக்கான்னு தெரில, அப்படி மெல்ட் ஆகுது. ஆக்சுவலாக இவங்களோட கத்திரிக்காய் பச்சடி நம்ம போட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஒரு பரட்டல் விட்டாச்சு. கத்திரிக்காய் பச்சடி ஒரு நார்மலாக கத்திரிக்காய் பச்சடி, பட் வெங்காய பச்சடி எப்பவுமே மாசாக இருப்பா போல. உங்களுக்கு வெங்காய பச்சடி நார்மலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பட் நல்லாயிருக்கு பிரியாணி. மோஸ்ட் ஐ ஈவினிங் டைமில் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ணா கிளம்பி வந்துடுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவங்க பிரியாணியில் கொடுக்குற காம்போ சிக்கன் பீஸ். ஆஹா, நல்லா சாஃப்டாக இருக்குது. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் நைஸ். மூணு பீஸு எல்லாமே இந்த சைஸ் பீஸ் தான் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆக்சுவலாக 150 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதுக்கும் அதிகம். மெயினாக இந்த பால் சர்பத்து, இந்த குலோப் ஜாமுனு, இது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த வெங்காய பச்சடியும் இந்த கத்திரிக்காய் பச்சடியும். பட் ஒரு பிரியாணியும் வந்து இப்போ 120-100 ருபீஸ்க்கெலாம் நிறைய இடத்துல கிடைக்குது. பட் இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சைடில் பிரியாணி டேஸ்ட் பண்ணி. கமான் கமான், க்ளோஸ்அப் போடுங்க. ஸோ முட்டையை வச்சு ஃபஸ்ட்டு குழியை தோண்டி முட்டையை வச்சு உள்ளே போட்டு சாப்பாடு போட்டு மூடி வெங்காய பச்சத்துக்கு மேலே போட்டு கத்திரிக்காய் பச்சத்துக்கு மேலே வச்சு சிக்கன் பிஸ்துக்கு மேலே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, சீருக்கு பிரியாணி யாரோ இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி, பிரியாணியும் வேறு லெவலில் இருக்குது. இந்த பீஸும் செம்ம, வேறு லெவலு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட பால் சர்பத் நீங்கள் பார்க்கலாம். நான் பாரு, ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பால் சர்பத் எனக்கு. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பாதாம் பிசினிலாம் போட்டு ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி உடம்பு யாருக்கா ஹீட்டாக இருந்ததுன்னா பாதாம் பிசினி போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த் வேறு லெவலு. ஆக்சுவலாக வந்து இதுவும் ஸ்வீட்டு, இதுவும் ஸ்வீட்டு. கண்டிப்பாக குலோப் ஜாமுன் பாருங்க, குலோப் ஜாமுன் நல்லா தேன் மிட்டாய் மாதிரி இதுங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா ரைஸ், தேன் மிட்டாய் சாரி குலோப் ஜாமுன் வேறு லெவலில் இருக்குது. நானும் வந்து சின்னதாக இருக்கேன், கொஞ்சம் மொக்கையதாக நினச்சேன், பட் செஞ்சிட்டாங்க நம்மளை. மோஸ்ட் ட்ரை இந்த காம்போ. கண்டிப்பாக இந்த காம்போ வரைங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு அழுது நாங்கடா பேசுகிறேன், பின்னாடி வெங்காயம் கட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடையை 100%க்கு 95% நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நான் இந்த ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபுட் லவர்ஸ், ஒரு பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பிரியாணி காம்போவை கண்டிப்பாக நாக் அவுட் பண்ணிட்டு தான் போகணும். அதுவும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய கபாப்ஸ் இருக்குது, பட் நம்ம வந்த நேரம் கபாப்ஸ் இங்கே அவைலபிள் இல்லை. இப்போ தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த டைமில் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுல பொழுது விடிஞ்சிடும். ஸோ அதனால்
கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கபாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கபாப்ஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஷாப்போட லொக்கேஷன் கான்டெக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆர் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.